21 லட்சமாக அது இருக்கிறது. அதே போல் அவரிடம் இருக்கக்கூடிய வண்டிகளில் பெரிய அளவில் இன்க்ரீஸ் சொல்ல முடியாது. ஆனால் மற்ற ஷேர்ஸ், அவர் என்ன ஷேர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது, 2011 வெறும் 15,80,000 தான் அவர் டிக்ளேர் பண்ணியிருக்காரு. அவ்வளவுதான் அவருக்கு இருந்திருக்கு. 2021 19,57,00,000 ரூபாய்க்கான அவர் வந்து ஷேர்ஸ் வந்து அவர் டிக்ளேர் பண்ணியிருக்காரு. நீங்க பார்க்கலாம் இந்த மாதிரி என்னெல்லாம் ஷேர்ஸ் வந்து அவர் டிக்ளேர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். ஸோ இதற்கு பிறகு அதே மாதிரி வந்து எல்ஐசி பாலிசி 2011 நிறைய டிக்ளேர் பண்ணியிருந்தாரு. 21 டிக்ளேர் பண்ணல, அதனால 21 நாங்கள் இல்லைன்னே எடுத்திருக்கோம். ரொம்ப கன்சர்வேட்டிவாக தயாரிக்கப்பட்ட புகார் இது. அதாவது நான் 76 கோடி மொத்தம் வருமானத்திற்கு அதிகமான சொத்து குவித்துள்ளார்னு சொல்லும் போது, இது குறைந்தபட்ச சொத்து, மிக ரொம்ப ரொம்ப குறைந்தபட்சமாக கணக்கிடப்பட்ட சொத்துன்னு சொல்லணும். உண்மையிலேயே விசாரணை நடத்தினால் அது 100 கணக்கான கோடியை தாண்டும் அப்படிங்கிறதுல ஆச்சரியம் இருக்க முடியாது. அதனால எல்ஐசி பாலிசி அவர் 25 லட்சம் 2011 இருக்குன்னு டிக்ளேர் பண்ணியிருக்காரு. 2021 இல்லைன்னு எடுத்திருக்கோம். அந்த மாதிரி ஒன்று இல்லைன்னா அது விசாரணையில தான் தெரியும், அது உண்மையிலேயே இன்னும் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. கடன், அவர் வந்து கடன் வந்து கொடுத்துள்ளார். கடன் எவ்வளவு கொடுத்துள்ளார்னா கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய்க்கு அவர் வந்து கடன் கொடுத்துள்ளார். அவருக்கு வர வேண்டியது இருக்கிறது. ஸோ அந்த 6 கோடி ரூபாய் அவருடைய சொத்தாக அவர் டிக்ளேர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி மற்றவர்களிடமிருந்து வர வேண்டிய தொகைன்னு சொல்லி 8 கோடி ரூபாய் அவர் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காரு. ஸோ இது அனைத்தும் சேர்த்து பார்க்கும் பொழுது நகையை தவிர அவரிடம் இருக்கக்கூடிய வெறும் வீரமணி அவருடைய பெயரிலேயே இருக்கக்கூடிய அசையும் சொத்து 56 லட்சம்னு 2011 அவர் தெரிவிச்சிருக்காரு. ஆனால் 2021 அது 43 கோடியே 60 லட்சம் ரூபாய். சோ கிட்டத்தட்ட 43 கோடி ரூபாய் எப்படி அதிகமாயிருக்கு அப்படிங்கறத பாக்குறீங்க. நகையை பொறுத்தவரை நகையில வந்து மார்க்கெட் ரேட் எல்லாம் இருக்கும், அதனால நம்ம வந்து அதை வந்து அப்படி எடுக்கக்கூடாது. மார்க்கெட் ரேட் பத்தி பாத்தீங்கன்னா நிறைய மார்க்கெட் ரேட் இன்க்ரீஸ் இருக்கும், அந்த இன்க்ரீஸ் எல்லாம் நம்ம எடுக்கிறது கிடையாது. மார்க்கெட் ரேட் இன்க்ரீஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப நிறைய போவாங்க. மார்க்கெட் ரேட் இன்க்ரீஸ் எடுக்காமல் வெறும் எவ்வளவு அதிகமாகி உள்ளது, 2011 400 கிராம் கோல்டு சொல்லியிருக்காரு, 2021 450 கிராம் கோல்டு சொல்லியிருக்காரு. ஸோ 50 கிராம் தான் அவருக்கு அதிகமாகி உள்ளது. அந்த 50 கிராமுக்கான சந்தை மதிப்பை மட்டும்தான் நம்ம வந்து இன்க்ரீஸ்ட் அசெட்ஸ், அதிக எவ்வளவு அதிகமா அவர் வந்து ஜுவல்லரி வாங்கியிருக்காரு, நகை வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது வந்து அந்த 50 கிராமுக்கானது மட்டும்தான் எடுத்திருக்கோம். அதனால ஒட்டுமொத்தமாக அவருடைய அசையும் சொத்து, திரு கே சி வீரமணி அவருடைய அசையும் சொத்து மட்டும் கிட்டத்தட்ட 43 கோடியே 60 லட்சம் பிளஸ் அந்த நகை மைனஸ் அவர் 2011 தெரிவிச்சது கிட்டத்தட்ட 43 கோடி ரூபாய், 43.06 கோடி ரூபாய் அசையும் சொத்து அவர் இந்த 10 ஆண்டுகளில் அவர் சேர்த்துள்ளார் அப்படிங்கிறது மிக தெல்ல தெளிவாக இதன் மூலம் தெரிகிறது. ஸோ இதை நம்ம வந்து புகாரில் தெரிவிச்சிருக்கோம். அடுத்தபடியாக அவர் வந்து அசையா சொத்து, அசையா சொத்துன்னு சொல்லும் பொழுது 2011 படி அவருடைய அசையா சொத்து என்னெல்லாம், அப்போ அவர் வந்து 2011 முன்னாடி அவர் வாங்கியிருப்பாரு, அதோடைய மார்க்கெட் வேல்யூ என்ன, 2011 அன்று அதோடைய சந்தை மதிப்பாக அவர் டிக்ளேர் பண்ணியிருக்கிறது, அவர் டிக்ளேர் பண்ணாத இடத்துல அதோடைய கைட்லைன் வேல்யூ என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு எடுத்தாலே கிட்டத்தட்ட அது 2,96,00,000 ரூபாய்க்கு இந்த 15 சொத்துக்கள் உள்ளதாக, இதுல 1-2 அவர் வந்து ஆரம்பத்துல டிக்ளேர் பண்ணல, பின்னாடி இருக்கிற அபிடேவிட்ல நான் 2011 முன்னாடியே வாங்கிட்டேன்னு டிக்ளேர் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் அதையும் நம்ம வந்து 2011 முன்னாடியே வாங்கிட்டாருன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ இதுதான் அவருடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். 2011 இந்த 15 சொத்துக்கள் அவர் வைத்துள்ளார். இன்று வரை இந்த சொத்துக்களை எல்லாம் அவர் வைத்துள்ளார் அப்படிங்கிறது தான் பார்க்கணும். ஸோ இந்த சொத்தை நம்ம வந்து விட்டுடலாம். இந்த சொத்தை விட்டு விட்டு 2011 முதல் 2021 வரை அவர் என்னென்ன சொத்துக்களை வாங்கியுள்ளார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதுல வந்து ரொம்ப முக்கியமா நான் மீண்டும் சொல்றேன், இது வந்து கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட். ஏன் கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட் அப்படின்னு சொன்னா ரிஜிஸ்டர்டு வேல்யூ தான் எடுக்கிறோம். இதுக்கு உதாரணம் முதல் அசட்டே நீங்க பார்க்கலாம். 2014 அவர் நாற்றம்பள்ளியில வாங்கிய இந்த நிலமானது நீங்க வந்து கைட்லைன் வேல்யூ பாத்தீங்கன்னா 41 லட்சம் அப்படின்னு இருக்கு. இதோடைய கைட்லைன் வேல்யூ அவர் சொன்ன ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அந்த காலத்தில் என்ன கைட்லைன் வேல்யூ இருக்குன்னு எடுத்தாலே அது 41 லட்சம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம கணக்கு போட்டிருக்கோம் ரொம்ப தெளிவாக. அந்த 41 லட்சம் கைட்லைன் வேல்யூ இருக்கக்கூடிய ஒன்றை அவர் 376,000 ரூபாய்க்கு தான் ரிஜிஸ்டர் பண்ணதா சொல்லியிருக்காரு. வெறும் 376,000 ரூபாய்க்கு தான் ரிஜிஸ்டர் பண்ணதா சொல்லியிருக்காரு. நாம அவ்வளவுதான், வெறும் 376,000 ரூபாய் தான் அவர் சேர்த்த சொத்தாகவே எடுத்துள்ளோம். அப்ப ஏன் இவ்வளவு அண்டர் எஸ்டிமேட் பண்ணி இவ்வளவு குறைவாக அவர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு கைட்லைன் வேல்யூவை விட அப்படின்னு சொல்லி அது வந்து விசாரணையில வெளியே வரணும்.
ஏன்னா இந்த மாதிரி இது ஒரு நிலம் இல்ல, இந்த மாதிரி பல நிலங்கள் வந்து அவர் கைட்லைன் வேல்யூட மிக மிக குறைவாக ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்காரு. ஆனால் நம்ம சொத்தை கணக்கிடும் பட்சத்துல நம்ம ரெண்டாயிரம், ஏன்னா ரெஜிஸ்டர்ட் வேல்யூ அவர் 376,000 சொல்றாருன்னா அவர் என்ன சொல்றாரு, என்னுடைய பணம் நான் 376,000 கொடுத்து நான் இந்த நிலத்தை வாங்கியிருக்கேன்றாரு. சோ அவர் எவ்வளவு சொத்தை வாங்கினார்னு பார்க்கும்போது நாங்க வெறும் ரெஜிஸ்டர்ட் வேல்யூ தான் எடுத்துக்கிறோம், ஈவன் அந்த கைட்லைன் வேல்யூ கூட எடுத்துக்கலாம். கைட்லைன் வேல்யூ நம்ம எடுத்துட்டு போனோம் சொன்னா இன்னும் பல கோடி ரூபாய் அதிகமாகும். சோ அவர் சொன்ன விஷயத்தை அந்த ரெஜிஸ்டர்ட் வேல்யூவே எடுத்துட்டா கூட நம்ம வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு நிலமும் அவர் வந்து என்னென்ன, இப்ப இந்த நிலமே பாத்தீங்கன்னாலே அவர் என்ன செய்திருக்கிறார் என்றால் 376,000 ரூபாய்க்கு அவர் வாங்கி 2 ஆண்டுகள்ல அவர் வந்து அவருடைய மனைவி பத்மாசினி பேர்ல செட்டில்மெண்ட் டீடா போடுறாரு. அந்த செட்டில்மெண்ட் டீட்ல அவரே டிக்ளேர் பண்றாரு, இது 41 லட்சம் வேல்யூ உள்ள ஒரு லேண்ட் அப்படின்னு சொல்லி அவரே டிக்ளேர் பண்றாரு. அந்த கைட்லைன் வேல்யூ டிக்ளேர் பண்றாரு. அதற்கு பிறகு இன்னும் 2 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த நிலத்தை வந்து அகல்யா அவருடைய மகளுடைய பேருக்கு 89 லட்சம் என்று அவரே டிக்ளேர் செய்யறாரு, செட்டில்மெண்ட் டீடா மாற்றுகிறார். சோ ரொம்ப தெளிவாக எப்படி செய்திருக்கிறார் அப்படிங்கிறது தெரியுது. இந்த மாதிரி பல நிலங்கள் நான் கைட்லைன் வேல்யூ லெப்ட்ல இருக்கு, ரெஜிஸ்டர்ட் வேல்யூ ரைட்ல இருக்கு, நீங்க பாக்கலாம் இவ்வளவு பெரிய வித்தியாசங்கள். இதெல்லாம் அவர் 2011 முதல் 2021 வரை வாங்கிய சொத்துக்கள். சோ நான் ஒவ்வொன்னா நான் வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்றேன். இதுல வந்து பல விதமான வழிமுறைகள் வந்து கையாளப்பட்டுள்ளது இந்த சொத்துக்களை வாங்குவதற்கு. அந்த அதுல வந்து ஒரு சில வழிமுறைகளை நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஒன்று வந்து அவருடைய உறவினர்கள் பெயர்ல வாங்கிட்டு செட்டில்மெண்ட் டீட் அப்படிங்கிற பேர்ல அவர் பேர்ல மாத்திக்கிறது. இது வந்து நம்ம ஏற்கனவே முதல்ல ஒண்ணு பார்த்தோம், அவர் பேர்ல வாங்கிட்டு அவருடைய மனைவி பேருக்கு செட்டில்மெண்ட் டீட் மாற்றுவது. இதில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவருடைய சகோதரியின் பெயர்ல வாங்குறாரு, 2015 வாங்குறாரு, 1,25,00,000 வாங்குவதாக சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு 3 ஆண்டுகள் கழித்து செட்டில்மெண்ட் ஆக 3,25,00,000 3,10,00,000 அவர் வேல்யூ டிக்ளேர் பண்ணி அவர் அவருடைய பேருக்கு செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்றாரு. ஸோ செட்டில்மெண்ட்னா நம்ம ஜென்ரலா வந்து பூர்வீக சொத்தா இருக்கும், அந்த பூர்வீக சொத்து நமக்கு பிரித்து கொடுக்கப்படும். ஆனால் முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணியின் இதுல அப்படி கிடையாது. பல சொத்துக்கள் வாங்கி உடனடியாக ஒரு சில மாதங்களில் ஒரு சில வருடங்களில் அதே நாளிலேயே அவருடைய பேருக்கு செட்டில்மெண்ட் டீடாக மாற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ இது வந்து இந்த நிலம் வந்து ஒரு ஹோட்டல் ஒன்று, ஹோட்டல் ஹில்ஸ் ஏலகிரி அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் இருக்கக்கூடிய ஒரு இடம். இன்ஃபேக்ட் இந்த 3,10,00,000 என்பதே மிக மிக குறைவான மதிப்பீடு. இதோடைய உண்மையான மதிப்பீடு செக் பண்ணாங்கன்னா இன்னும் மிக அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க, கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாய் வரைக்கும் இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ அது இதே மாதிரி பல நிலங்கள் வாங்கப்பட்டுள்ளது. நான் அதையெல்லாம் ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த நிலங்கள் எல்லாம் அவர் டிக்ளேர் பண்ணது, சிலது அவர் டிக்ளேர் பண்ணாம இருந்தது நாங்கள் இது செய்யும் பொழுது கண்டுபிடித்ததும் சிலது இதில் உள்ளது. ஸோ இந்த மாதிரி திருப்பத்தூர் டவுன்ல கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய்க்கு அவர் கேசிவி டவர்ஸ் அப்படின்ற ஒரு லேண்ட் வச்சிருக்காரு. அதற்கு பிறகு வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப முக்கியமா பார்க்கணும்னு சொன்னா சாந்தோம்ல ஒரு வீடு கிட்டத்தட்ட கைட்லைன் வேல்யூ மட்டும் 3 கோடி ரூபாய் வருகிறது. ஆனால் அவர் 1,10,00,000 ரூபாய் இதுவும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி அவருடைய தாயாருடைய பெயர்ல வாங்கப்பட்டு 5 மாதத்திலேயே அவருடைய பெயருக்கு செட்டில்மெண்ட் டீடாக அவர் வந்து கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறது பார்க்கணும். இதற்கு முன்பு இந்த நிலத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட பிப்ரவரி 2016 வாங்கப்பட்ட இந்த நிலத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த நிலத்திலும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒன்று நடந்திருக்கிறது. என்னவென்றால் அந்த நாளே 24 பிப்ரவரி 2016 அவங்க அம்மா வாங்குறாங்க, உடனடியாக அடுத்த டாக்குமெண்ட் நம்பரே இவருக்கு பதிவிடப்படுகிறது செட்டில்மெண்ட் டீடாக. ஸோ இந்த மாதிரி பல நிலங்கள் வந்து அவர் வந்து அவருடைய பெயருக்கு கொடுத்துள்ளார். இது இந்த இதனுடைய வேல்யூ மட்டும் வெறும் ரெஜிஸ்ட்ரேஷன் வேல்யூ, நான் மீண்டும் சொல்கிறேன், இது வந்து அசையா சொத்துடைய வெறும் ரெஜிஸ்ட்ரேஷன் வேல்யூ தான், அதை தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். இதோடைய உண்மையிலேயே அவர் என்ன விலைக்கு வாங்கினார், ஏன்னா கைட்லைன் வேல்யூவோட இவ்வளவு குறைவாக வாங்கப்பட்டிருக்கின்றது. ரொம்ப முக்கியமா இப்போ இது போன்ற நிலங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள், ஆனால் இப்போ வந்து 2017 வாங்கப்பட்டிருக்கு, இது போன்ற நிலங்களை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் நீங்க வந்து அவர்தான் அந்த துறையுடைய அமைச்சரும் கூட, அவரே அந்த துறையுடைய அமைச்சராக இருந்து அப்ப எப்படி வந்து சப் ரெஜிஸ்ட்ரார் வந்து பல நிலங்கள்ல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா இது வந்து ஸ்டாம்ப் டியூட்டியை இவேடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கறதே ரொம்ப தெளிவா அவர் வந்து அந்த இதுலயே சொல்லியிருக்காரு. அப்போ அதை அதை வந்து கணக்கிடப்பட்டு அப்பீலுக்கு போய்
இவரே வந்து அபிஷியல் மேல என்ன ப்ரெஷர் போட்டாரு அப்படிங்கறதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன்ல வரணும். ஆனால் இது வந்து கூட்டு சதி இல்லாமல் இது போல கைட்லைன் வேல்யூ விட மிக மிக குறைவாக ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வதற்கு ஒப்புக்கொள்ளுது. இதன் மூலமாக அவர் சொத்து மட்டும் சேர்க்கல, நம்மளுடைய வரிப்பணம் இழப்பு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா ஸ்டாம்ப் டியூட்டி போயிருக்கு, ரெஜிஸ்ட்ரேஷன் 7% ரெஜிஸ்ட்ரேஷன் வேல்யூ, ஸ்டாம்ப் டியூட்டி, இது எல்லாமே வந்து அரசாங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாக மாறும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். சோ இந்த மாதிரி விஷயங்கள் இது ஒவ்வொன்றத்திலயும் நடந்திருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். சோ இதை வந்து மோடஸ் ஆபரண்டியா நம்ம எழுதியிருக்கோம், எப்படி செட்டில்மெண்ட் டீலை பயன்படுத்தி அவர் வந்து சொத்துக்களை சேர்த்துள்ளார். அதே மாதிரி எப்படி சில சொத்துக்கள் வந்து எலெக்ஷன் அஃபிடவிட்ல அவர் டிக்ளரே பண்ணல, 2016 சில சொத்துக்களை அவர் டிக்ளரே பண்ணல, அதற்கு உதாரணமும் நம்ம கொடுத்துருக்கோம், எந்த அசெட்டை வந்து அவர் டிக்ளேர் பண்ணாம விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ நான் காமிச்சேன்ல அவருடைய சகோதரி கிட்டே இருந்து வாங்கின நிலம்னு சொல்லிட்டு அதை வந்து அவர் காண்பிக்கிறார். அதே மாதிரி வந்து ரொம்ப முக்கியமா இது ஒரு மோடஸ் ஆபரண்டி அவர் சொத்து சேர்க்க. அடுத்தபடியாக அவர் பயன்படுத்தியது என்னவென்றால் அவருடைய மாமனார் பழனி என்பவர் இருக்கிறார், அவர் வந்து ரேஷன் கார்டில் வந்து ரொம்ப தெளிவாக இவருடைய பெயரும் இருக்கிறது, மாமனார் பெயரும் இருக்கிறது, இவருடைய டிபெண்டன்டாகத்தான் இருக்கிறார் என்பது தெரிகிறது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர் பழனி என்பவர் கே சி வீரமணி மற்றும் வந்து கே சி வீரமணியுடைய தாயார் சேர்ந்து அவர்கள் வந்து RS எஜுகேஷனல் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்று ஒன்று வைத்துள்ளார்கள். இந்த ட்ரஸ்ட்ல கிட்டத்தட்ட 100 ஏக்கர் நிலம், 106 ஏக்கர் நிலம் வந்து இந்த ட்ரஸ்ட்டுக்கு வருது. இந்த ட்ரஸ்ட்ல தான் அவர் வந்து பாலார் அக்ரிகல்ச்சர் காலேஜ் என்று ஒரு காலேஜ் கட்டியுள்ளார். இந்த காலேஜுக்கு எப்படி இந்த நிலம் வந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுதுதான் எங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னு சொன்னா, கிட்டத்தட்ட 2015 99 ஏக்கர், நீங்க இந்த டேபிள்ல பார்க்கலாம் இருக்கக்கூடிய நிலங்கள், இந்த 99 ஏக்கர் நிலங்கள் கே ஏ பழனி என்று அவர் மாமனாரால் வாங்கப்பட்டுள்ளது. அவர் மாமனாருக்கு சொத்து வாங்குவதற்கு என்ன சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்பதெல்லாம் விசாரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருந்தோம். வெறும் 80 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியதாக சொல்லப்படுகிறது. இதோடைய கைட்லைன் வேல்யூ 2 கோடி ரூபாய், 2.1 கோடி ரூபாய் என்று அவர்களே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு அவங்க லோன் எடுக்கும்போது மற்ற இடங்கள் எல்லாம் வந்து அதற்கு பிறகு வந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோடைய கைட்லைன் வேல்யூ நாங்களும் செக் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி அதையும் பார்த்துருக்கோம், அதுவும் மிக தெளிவாக 2.1 கோடி என்று தெரிகிறது. அப்படி இருந்தும் இந்த நிலத்தை கூட அவர்கள் வந்து இவ்வளவு குறைவாக வாங்கியுள்ளார்கள். இந்த நிலத்தை 2015 வாங்கி ஏன் இந்த கான்டியூட் வாங்கி அந்த ஆண்டே வந்து அவருடைய மாமனார் அந்தருடைய காலேஜுக்கு, அதாவது அந்த RS எஜுகேஷனல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்க்கு தானமாக அந்த 100 ஏக்கர் நிலத்தை அவர் மாமனார் கொடுக்கிறார். அந்த நிலத்தில் மேலும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு 15 கோடி ரூபாய் அந்த நில பத்திரங்களை வைச்சு யோசிப்பாங்க. இந்த 106 ஏக்கர் நிலம் வந்து 80 லட்சம் ரூபாய்க்கு ரிஜிஸ்டர் செய்யப்படுகிறது. ஆனால் இதே நிலத்தை வைத்து 15 கோடி ரூபாய் காலேஜ் கட்டுவதற்காக பணம் வாங்கப்படுகிறது பேங்க்ல இருந்து. அப்போ பேங்க் வந்து எய்தர் 2 கோடி ரூபாய், 3 கோடி ரூபாய் லேண்ட வந்து அவங்க வந்து 15 கோடி ரூபாய் கொடுத்தாங்கன்னு சொன்னா பேங்க் ஏன் கொடுத்தாங்க அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்விக்கு, இல்ல உண்மையிலேயே 15 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு நிலம் என்றால் ஏன் இவ்வளவு குறைவாக மதிப்பீடு செய்யப்பட்டு அது வந்து ரிஜிஸ்டர் செய்யப்பட்டது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து இதுல தெரிவிச்சிருக்கோம், இதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு அடுத்தபடியாக ஒரு மிகப்பெரிய ஹோட்டல், ஹோட்டல் ஹில்ஸ் ஏலகிரி, நான் ஏற்கனவே சொன்னேன், ஹோட்டல் ஹில்ஸ் திருப்பத்தூர் என்று ஒன்று அவர் பேரில் இருக்கிறது, ஹோட்டல் ஹில்ஸ் ஒசூர் என்று ஒன்று மிகப்பெரிய ஒரு ஹோட்டல் வந்து சிப்காட்டோடைய நிலம், ஒசூர்ல சிப்காட்டோடைய நிலம் வந்து அவருடைய நிலமும் சிப்காட்டோடைய நிலத்திலும் சேர்த்து கட்டப்பட்டுள்ளது. இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த நிறுவனத்தின் பெயர்ல வாங்கப்படுகிறது, அதாவது வந்து ஹோம் டிசைனர்ஸ் அண்ட் ஃபேப்ரிகேட்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட். இந்த நிறுவனத்துடைய 64% பங்குதாரர் முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி தான். இவர் இதோடைய டைரக்டராகவும் 2019 வரை அவர் இருந்திருக்கிறார். 2017 சிப்காட் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட 4000க்கும் மேற்பட்ட சதுரடி நிலம், 10 சென்ட் இடத்தை அவர்கள் 99 வருடங்களுக்கு முன்னாள் அமைச்சருடைய நிறுவனத்திற்கு ஒரு அந்த 10 சென்ட்டும் சேர்த்து 1 ரூபாய் லீஸுக்கு கொடுத்துருக்காங்க. 1 வருடத்திற்கு 1 ரூபாய் லீஸ், அதாவது 99 ஆண்டுகளுக்கு 99 ரூபாய் லீஸுக்கு அவர்களுக்கு அந்த நிலம் கொடுக்கப்பட்டுள்ளது. இன்ஃபேக்ட் கடைசி ஆண்டு மட்டும் 2 ரூபான்னு போட்டாங்க, அது 100 ரூபாயா இருக்கும்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சருடைய நிறுவனம் வந்து மிக தாராளமாக அந்த 100 ரூபாயையும் முதல்லயே அப்ரண்டாவும் பே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட்ல போட்டிருக்காங்க. ஸோ அந்த அளவிற்கு அந்த 100 ரூபாய்க்கு 99 வருடத்திற்கு இந்த நிலம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை தவிர அவங்க ரோடு போடுவாங்க, அந்த சிப்காட்டுக்குள்ள அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இது பண்ணுவாங்க, அந்த ஃபெசிலிட்டிஸ்க்கு தான் தனியாக 9 லேக்ஸ் 9.3 லேக்ஸ் வாங்குவாங்க. அது வந்து ஃபெசிலிட்டிஸ்க்கான பணம்,
ஆனால் லேண்டுக்கான லீஸ் அப்படிங்கிறது இவ்வளவு குறைவாக வெறும் 100 ரூபாய்க்கு 100 வருடத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ள 99 வருடங்களுக்கு. அந்த அந்த லேண்டுடைய கைட்லைன் வேல்யூ மட்டும் 35 லட்சம் ரூபாய் வருகிறது. அது மட்டும் அதற்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய அவருடைய நிலத்தில் கிட்டத்தட்ட இதோடைய போட்டோவும் அனெக்ஷர்ல பாத்தீங்கன்னா அந்த ஹோட்டல் ஹொசூர், நீங்க நாங்க ஒவ்வொன்றத்துலயும் பிராக்கெட்ல வந்து அந்த அனெக்ஷர் நம்பர் போட்டிருப்போம். நீங்க அந்த அனெக்ஷர் பக்கத்துல போனீங்கன்னா இதற்கான ஆதாரங்கள், இப்போ நம்ம ஒவ்வொன்றும் சொல்லியிருக்கக்கூடிய ஆதாரங்கள் எல்லாமே இணைக்கப்பட்டிருக்கு. சிப்காட்டோட இருக்கக்கூடிய அக்ரிமெண்ட், அது எப்படி கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற ஆதாரங்கள் எல்லாம் இணைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இதற்கு இதன் மேல் ஒரு 15 கோடி ரூபாய்க்கான ஒரு மிகப்பெரிய ஹோட்டல் கட்டப்படுகிறது. அது எப்படி கட்டப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நிறுவனத்துக்கு எந்த பிசினஸுமே பண்ணல, ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன் ஜீரோவா இருக்கு. 2018-19 வரை தான் ஃபைல் பண்ணிக்கலாம், 19 வரை பார்க்கும்போது அது வெறும் ஜீரோவா இருக்கு ஆபரேஷன். அப்போ பணம் எங்கிருந்து வருகிறது அப்படின்னு சொன்னா லோன் ஃப்ரம் டைரக்டர் அண்ட் ஷேர்ஹோல்டர்ஸ், அதாவது முன்னாள் அமைச்சர் வேலுமணி தான் அதற்கு வந்து பணம் கொடுத்திருக்கிறார். கிட்டத்தட்ட 8.57 கோடி ரூபாய் கடன் வந்து வெறும் டைரக்டர் ஷேர்ஹோல்டர்ஸ் வந்து வந்ததா சொல்லப்படுகிறது அந்த நிறுவனத்துக்கு. அதோடைய ப்ரூஃபையும் நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். அந்த ஹோட்டலுடைய மதிப்பு நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா மினிமம் 15 கோடி ரூபாய் மினிமம் இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்டாக சொல்லப்படுகிறது. அப்போ இந்த 15 கோடி ரூபாய்க்கான சோர்ஸ் என்ன அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான கேள்வி. அவர் வெறும் கிட்டத்தட்ட 2.5 கோடி ரூபாய் தான் இந்த நிறுவனத்தில் இன்வெஸ்ட் பண்ணதை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காரு. அப்போ மீதி பணம் 2.5 கோடியை தவிர மீதி பணம் இவர் டிக்ளேர் பண்ணல. அப்போ அது எங்கேருந்து வந்தது, கிட்டத்தட்ட 15 கோடி ரூபாய் இதை கட்டியிருக்காங்க இந்த இவ்வளோ பெரிய ஹோட்டல்ல. ஸோ அதற்கான எந்த சோர்ஸ் ஆஃப் இன்கமும் தெரியவில்லை. அதே மாதிரி விபிஆர் ஹில்ஸ் ப்ராப்பர்ட்டி என்று 9 ஏக்கர் நிலம் ஏலகிரி மலையில வாங்கப்பட்டிருக்கு. அந்த 9 ஏக்கர் நிலம் வந்து வெறும் 1.32 கோடி ரூபாய்க்கு வாங்கப்பட்டுள்ளதாக கொடுத்திருக்காங்க விபிஆர் ஹில்ஸ் ப்ராப்பர்ட்டி. அந்த விபிஆர் ஹில்ஸ் ப்ராப்பர்ட்டி என்பது இவருடைய மனைவியாக இருந்த அவங்க பத்மாசினி, ராமாஞ்சநேயலு மற்றும் இன்னொரு நபர் எல்லாம் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் நிறுவனமாக உள்ளது. இந்த நிறுவனத்தில் இந்த நிலம் வாங்கப்படுகிறது. ஆனால் இதோடைய கைட்லைன் வேல்யூ மட்டுமே 7 கோடி ரூபாய். சப் ரிஜிஸ்டாரே அப்ஜெக்ட் பண்ணியிருக்காரு, இது வந்து 7 கோடி ரூபாய் கைட்லைன் வேல்யூ, இதை எப்படி நீங்க 1.30 கோடி ரூபாய் போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதற்கு பிறகு அப்பீல் போய் இது பரவாயில்லை 1.30 கோடி தான் என்று நீங்க யோசிச்சு பாருங்க. ஏலகிரி மலையில 9 ஏக்கர் நிலம் பெரும் 1 கோடி ரூபாய் 30 லட்சம் ரூபாய்க்கு வாங்கப்பட்டுள்ளது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஸோ இது இதற்கான மதிப்பு மட்டுமே கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாய், கைட்லைன் வேல்யூ மட்டுமே 7 கோடி ரூபாய். ஆனால் 7 கோடி ரூபாய்க்கு தான் வாங்கப்பட்டது என்றும் சொல்லப்படுகிறது. அதனால் இதுவும் 7 கோடி ரூபாய் 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியுள்ளார் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம், அந்த அதாவது அது அதுதான் அதோடைய கைட்லைன் வேல்யூ அப்படிங்கிறதுக்கான ஆதாரமும் நம்ம வந்து இதோட இணைச்சிருக்கோம். மிச்ச ப்ராப்பர்ட்டி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹோட்டல் ஹில்ஸ் திருப்பத்தூர் என்று ஒன்று கட்டப்பட்டுள்ளது. அதுவும் கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய்க்கு கட்டப்பட்டுள்ளது என்று சொல்லப்படுகிறது அந்த நிலத்தின் மீது. ஸோ அதோடைய வேல்யூவேஷனையும் எடுத்துக்கணும், அந்த வேல்யூவேஷனை இன்வெஸ்டிகேஷன்ல செக் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். இதை தவிர அவருடைய மனைவியின் பெயர்ல மற்றவர்கள் 2 மனைவி நான் சொன்ன மாதிரி கே பி மேகலை என்பவர், அவர் வந்து அவர் மீதான சொத்துக்கள் வந்து பெரிய மாற்றங்கள் அடைந்ததாக அவங்க சொல்லல. ஒரு 100 கிராம் தங்கத்தை தவிர அதே சொத்து தான். அதாவது 2011 அவங்களுக்கு வந்து 4 கோடி ரூபாய்க்கு நிலம் இருப்பதாகவும் கிட்டத்தட்ட மார்க்கெட் வேல்யூ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய்க்கு அவங்க கிட்ட நிலம் இருக்கு, 1600 கிராம் தங்கம் இருக்கிறது, இது போன்ற விஷயங்கள் டிக்ளேர் பண்ணியிருக்காரு. 2021 அது பெரிய மாற்றங்கள் மாறவில்லை அப்படிங்கறதான் பாக்குறோம். ஏதோ அடிஷ்னலா அசட்ஸ் வாங்கினதா அவருக்கு வந்து போடல, இருந்தாலும் அதுவும் இன்வெஸ்டிகேஷன் செய்யப்பட வேண்டும். அதே மாதிரி மற்றொரு மனைவி பத்மாசினி மற்றும் அவருடைய மகள் அகல்யா பெயர்ல கிட்டத்தட்ட பல சொத்துக்கள் வந்து சேர்ந்துள்ளதை பார்க்க முடிகிறது. மிக முக்கியமாக அகல்யா டிரான்ஸ்போர்ட்ஸ் என்ற நிறுவனத்துல 1.77 கோடி ரூபாய் ஷேர்ஸ் வந்து போடப்பட்டுள்ளது. அது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இவர் போட்டிருக்காரு 2011 பிறகு. அதே மாதிரி அதுல வந்து வெஹிக்கிள் வாங்கப்பட்டிருக்கிறது, கிட்டத்தட்ட 1.45 கோடி ரூபாய்க்கு வெஹிக்கிள்ஸ் இருப்பதை வந்து அதோடைய அசெட் வந்து போடப்பட்டிருக்கிறது. மற்றும் அவர் மனைவியின் அக்கௌண்ட்ல வந்து 2.45 லட்சம் ரூபாய் பணம் இருந்ததும் 2016 அப்டேட்ல இருக்கு. 2021 வரும்பொழுது இந்த விஷயங்கள் வந்து அவருடைய மகளுக்கு மாற்றப்பட்டுள்ளது என்றும், ஏன்னா அவங்க இறந்துடுறாங்க 2016 நவம்பர்ல, அதற்கு பிறகு இந்த அசெட்ஸ் வந்து அவங்களுடைய மகன் பெயர்ல மாற்றப்பட்டுள்ளது. ஆனால் அந்த பணம் 2.45 லட்சம் பணம் வந்து மகளுக்கு மாற்றப்பட்டதாக காண்பிக்கப்படவில்லை. அது ஒருவேளை முன்னாள் அமைச்சர் வேலுமணிக்கே மாற்றப்பட்டிருந்தால் அது ஏற்கனவே நம்ம கணக்கு பண்ணதுல வந்திருக்கும். ஒருவேளை மாற்றப்படவில்லை, அது வேறு யார் பேருக்காவது மாற்றப்பட்டிருந்தால் அதுவும் இன்வெஸ்டிகேஷன்ல இவருக்கு அடிஷனல் அசெட்ஸா மாறும். ஆனால் இப்பொழுது நாம் அதை எடுக்கல, அது கன்சர்வேட்டிவா எடுப்பதனால் அது வந்து இவருக்கே மறுபடியும் வந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு அசம்ஷன்ல தான் நம்ம போறோம். ஸோ மிகப்பெரிய தெளிவாக என்னென்ன
வகையில அவங்களுக்கு 2011 முதல் 2021 வரை என்ன சொத்துக்கள் அப்படிங்கறத போடும்போது கிட்டத்தட்ட 3 கோடி 21 லட்சம் அவருடைய மனைவி மற்றும் மகள் இடம் உள்ளது அப்படிங்கிறது தெரிகிறது. அதற்கு பிறகு மிச்ச ஏரியாஸ் என ஏற்கனவே இன்கம் டாக்ஸ் ரெய்ட் பண்ணியிருக்காங்க முன்னாள் அமைச்சரை. ஸோ அதுல சில இன்கிரிமினேட்டிங் டாக்குமெண்ட் சீஸ் பண்ணப்பட்டதா சொல்லப்படுகிறது. அதனால லஞ்ச ஒழிப்பு துறையை அந்த இன்கம் டாக்ஸ் உடைய டாக்குமெண்ட் உடைய காப்பீஸையும் ஆக்சஸ் பண்ணுவதற்கு அவர்களை வந்து நாங்கள் கேட்டிருக்கோம். அது இன்வெஸ்டிகேஷன் ஃபெயில் பண்ணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். ஸோ ஒட்டுமொத்தமாக அவர் இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நான் வந்து இங்க டேபிளாக போட்டிருக்கேன். ஸோ அவர் அசையும் சொத்து 43 இந்த இது வந்து இந்த 10 ஆண்டுகள்ல சேர்த்தது மட்டும், 2011 முன்னாடி நான் காமிச்சேன் இல்லைங்களா, அதெல்லாம் இருக்கு. அதை வந்து அப்படியே விட்டுறோம். ஸோ அதை வந்து நம்ம அது அந்த நிலங்களை வந்து நம்ம இப்ப சேர்க்கறது கிடையாது. அந்த நிலங்களுடைய வேல்யூலாம் எக்ஸ்ட்ரா மார்க்கெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், அதெல்லாம் சேர்க்கறது கிடையாது. அதெல்லாம் சேர்த்தோம்னா இன்னும் ரொம்ப அதிகமாகும். அதே மாதிரி 2011 இருந்து 2021 வரைக்கும் வாங்கினது வெறும் ரிஜிஸ்டர் வேல்யூ எடுத்துக்கிறோம், அதோடைய மார்க்கெட் வேல்யூ எடுக்கல. மார்க்கெட் வேல்யூலாம் எடுத்தா ரொம்ப அதிகமாக போகும். நம்ம வெறும் ரிஜிஸ்டர் வேல்யூ மட்டும் எடுத்து பார்க்கும் பொழுது மூவபிள் அசெட் வந்து இந்த 10 வருடத்தில் 43 கோடி ரூபாய் அதிகமாக இருக்கு. அசியா சொத்து 15.74 கோடி. இது எல்லாத்தையும் வரிசையா போட்டிருக்கோம். எல்லாம் சேர்த்து அவர் வந்து 15 கோடி ரூபாய்க்கு ஹோட்டல் கட்டினது, ஹோட்டலுடைய வேல்யூ இதெல்லாம் சேர்த்து 91 கோடியே 19 லட்சம் ரூபாய் மொத்தம் சொத்துக்கள் அவர் இந்த 10 ஆண்டுகளில் சேர்த்துள்ளார் அப்படிங்கிறது தெரியுது. இதுல கடனாக அவர் சொல்லியிருக்கக்கூடியது, ஸோ கடன் அப்படின்னு சொல்லியிருக்கிறது வந்து கிட்டத்தட்ட 9 கோடியே 35 லட்சம் ரூபாய் சொல்லியுள்ளார். 2011 கடனையோடு அது கழித்து விட்டால் கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாய் கடன் இந்த 10 ஆண்டு காலத்தில் அவர் வாங்கி நிலுவையில் உள்ளது அப்படிங்கிறது. ஸோ அந்த 7.5 கோடியை நாம் வந்து கழித்து விட்டோம் என்றால் கிட்டத்தட்ட 83.65 கோடி ரூபாய் அவருடைய நெட் அசெட், அவருடைய நிகர சொத்து அப்படின்னு சொல்லக்கூடியது 83.65 கோடி ரூபாய் இருக்கிறது. இதில் அவருடைய வருமானத்தை நாம் கழிக்க வேண்டும் என்றால் இதை இதற்கான வருமானத்தை தான் அவர் காண்பிக்க வேண்டும். இது வந்து வருமானத்தை மீறி வாங்கியுள்ளாரா இல்ல அவர் வருமானத்துக்குள்ளதான் இந்த 83 கோடி ரூபாய்க்கான சொத்துக்களை வாங்கியுள்ளாரா அப்படிங்கிறது தான் அவர் டிக்ளேர் பண்ண வருமானம். சிலதுக்கு 5 வருஷம், சிலதுக்கு 2-3 வருஷம், சிலதுக்கு 7 வருஷம், இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்க்கும்போது அந்த ஒட்டுமொத்த வருமானம் கிட்டத்தட்ட 7.47 லட்சம் ஆகிறது. அவர் டிக்ளேர் பண்ணாத வருடத்திற்கு சேர்த்து பார்த்தால் கூட 10 கோடியை தாண்டுவதற்கான வாய்ப்பே கிடையாது. இந்த 10 கோடியையும் நம்ம கழிக்க கூடாது. அந்த இன்கம் டாக்ஸ்ல அவர் இதுல சேவிங்ஸ் என்ன சொல்லியிருக்காரோ அதை தான் நம்ம கழிக்கணும். ஏன்னா எக்ஸ்பென்சஸ் இதுல எக்ஸ்பென்ஸ் பண்ணிருப்பாரு. 10 கோடி ரூபாய் அவருக்கு வருமானம் வந்ததுன்னா அவர் வீட்டு செலவு மற்ற செலவுகள் அதெல்லாம் வந்து போக அவர் சேவிங்ஸ் என்ன சொல்லியிருக்காரோ அதுலதான் இந்த சொத்தெல்லாம் வாங்க முடியும். எவ்வளவு சேமிப்பு வைத்திருந்தாரோ அதுலதான் வாங்க முடியும். அந்த சேமிப்பு ரொம்ப அதிகபட்சமா நம்ம எடுத்திருக்கோம். சேமிப்ப 7 கோடி ரூபாய் சேமிப்புன்னே வச்சுக்கலாமே. 10 கோடி ரூபாய் 7 கோடி ரூபாயும் சேமிப்பு அப்படின்னு அதுல 70% சேமிப்பு அப்படின்னு 7 கோடி ரூபாயையும் எடுத்துக்கொண்டால் கூட கிட்டத்தட்ட 76.66 கோடியே 65 லட்சம் ரூபாய் அவர் வருமானத்திற்கு அதிகமாக சேர்த்த சொத்தாக தெரிகிறது. மிக தெல்ல தெளிவாக இது வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட் நான் சொல்லுவேன். இன்வெஸ்டிகேஷன்ல மேபி இன்னும் மிக அதிகமாக அது வந்து ரிவீல் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஸோ இது வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு இன்வெஸ்டிகேஷன் மூலமாக தான் கண்டுபிடிக்க முடியும். நம்ம நிறைய பார்க்குறோம், அவங்க அம்மா பேர்ல, அவங்க மாமனார் பேர்ல இவ்வளவுதான் நிலம் வாங்கப்பட்டிருக்கிறதா, இன்னும் நிறைய நிலங்கள் இருக்கலாம் அவர்களுடைய பேர்ல, எங்களாலேயே ஒன்று ரெண்டு பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது அந்த ஃபுல் இன்வெஸ்டிகேஷன்ல அவங்க அனைவரையும் கவர் செய்வது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அவர் நிறுவனங்கள்ல டைரக்டரா இருக்கக்கூடிய, ஷேர் ஹோல்டரா இருக்கக்கூடியவர்கள், அவருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் அனைவரின் சொத்தும் வந்து விசாரிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். ஸோ இது அனைத்தும் விசாரிக்கப்பட்டு முதல்ல லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த புகாரின் மீது, இந்த புகாருக்கான ஆதாரங்கள் கிட்டத்தட்ட 281 பேஜுக்கு அந்த லேண்ட் டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் நம்ம வந்து ஆன்லைன் போர்ட்டல்லேருந்து பல இடங்கள்லேருந்து எடுத்து விசில் ப்ளோவர்ஸ் மூலமா நான் கலெக்ட் பண்ணி நம்ம வந்து தெல்ல தெளிவாக அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து இணைச்சிருக்கோம் 281 பக்கத்திற்கு. ஸோ அதுவும் அந்த லிங்க்லயே இருக்கு, நீங்க பார்க்கலாம் அதனுடைய விஷயங்களை. ஸோ ஃபைனலா நம்ம வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் நாம வந்து இதன் மீது உடனடியாக முன்னாள் அமைச்சர் திரு கே சி வீரமணி மற்றும் அவரை சார்ந்தவர்கள் மீது உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டு, இது வந்து வெறும் ஊழல் மட்டும் கிடையாது, இது ஒரு பக்கம் இது வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்தது ஊழல், மற்றொரு பக்கம் அவருடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து அவருடைய அமைச்சரவையிலே இருக்கக்கூடிய, ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ங்கிறது அவருடைய அமைச்சரவை, அவருடைய அமைச்சரவையிலேயே அவர் வந்து அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து அவர் சொத்து சேர்ப்பதற்காக மக்களுடைய வரிப்பணத்திற்கு மிகப்பெரிய இழப்பும் ஏற்படுத்தியுள்ளார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ கைட்லைன் வேல்யூ எல்லாம் எப்படி குறைத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காரு
மாதிரி. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஐபிசி செக்ஷன்ல ஃப்ராட்லேருந்து மற்ற நிறைய செக்ஷன்ஸும் கவர் ஆகும். ஸோ இது அனைத்தும் போடப்பட்டு இவர் மீது உடனடியாக விசாரணை நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டு நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இந்த புகாரை அனுப்பியுள்ளோம். நன்றி. நான் வந்து இப்பொழுது குவெஸ்டின்ஸ்க்கு ஓப்பன்.